நீங்க சொன்னதுல வந்து ஐயா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இப்ப நீங்க சொன்னீங்க, அதை முடிச்சவங்க வந்து தன் உடலை கூட கேர் பண்ண மாட்டாங்க, அழுக்கா இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, அப்படி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு. ஒரு சித்தர் ஐயா வந்து ஜீவ சமாதிக்கெல்லாம் நான் நிறைய போயிருக்கேன், எல்லாம் போவோம், அப்படிதான் போவோம், ஒரு டைம் அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். அங்க ஒரு சித்தர் கூடவே இருந்த ஒரு தாத்தா ஒருத்தர், அவர் வந்து யாருக்கிட்டயுமே பேச மாட்டாங்களாம், என்ன பார்த்துட்டு என்ன கூப்பிட்டா அப்படின்னு என்கிட்ட வந்து பேச, எங்க இருந்து வரப்பா என்ன இது அப்படின்னு சில விஷயம் பேசணுமோ அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப கூட அவர் கண்ண முன்னா ஒரு சிரிப்பு முகம் தான் எனக்கு, அவங்க சொல்லுவார் ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு, அங்கீகாரம் பண்ணாதப்போ ஐயோ யார் பெத்த புள்ளையோன்னு தானே நினைச்சிருக்காத, அதுல தானே அந்த இது வருது, சோகம் வருது. அப்படி பண்ணவன் தன் மகனா அப்படின்னு அதே தானே கர்ணனும் காமிக்கிறான். நீ அங்க நீங்களா என் தாய், நீங்களா 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 ஆன்ம ஞானப்படுதான். ஐயோ இவ்வளவுதான் எங்க போய் முட்டிக்குது, ஏன் இப்படி மிஸ் பண்ணேன்றதுக்கு அதுதான் பிராரப்தம். ஒருபா புரியுதுங்களா பிராரப்தம் என்னன்னா, நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்னா அப்படியே நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிற படுத்துட்டு இருக்கிற இடத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், படுத்த இடம் வந்து இந்த வேலை சோத்துக்கு சிங்கி அடிக்கிறோம், ஆனா கீழே புதையல். இவங்க எண்ணத்திலேயே சுரண்டு சுரண்டும் சுரட்டுறாங்க, இன்னைக்கு ஆன்மீகம் எண்ணத்துல சுரட்டுறாங்க, உணர்ச்சியில சுரட்டி பாக்குறாங்க, எல்லாரையும் வேற சுரண்ட வைக்கிறாங்க, இதுதான் ஆன்மீகம் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடங்கே இல்லப்பா, இதுவே இல்லப்பா, அவனை நீ சுரண்ட வேண்டாம், அவன் உன்னை சுரண்ட வேண்டாம், ரெண்டு பேரும் உள்ள நில்லுங்க, நிக்க ஆரம்பிங்க, கதை என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்போ அங்கேயும் எதிர்பார்த்து நின்றுனீங்கன்னா கலி, ஓ எதிர்பார்த்து மறப்பு. புரியுதுங்களா? கேள்வி கேட்கிறவங்க இல்ல இன்னும் கொஞ்சம் புரியலன்னா என்ன அர்த்தம், உன்னுடைய புரிஞ்ச அவனோ ஒருத்த வந்து மறப்பு போடுறான், கரெக்டா? இப்படிதானே இருக்கணும், அம்மா என்ன இப்படிதானே இருக்கணும், புள்ள என்ன இப்படிதானே இருக்கணும். இப்போ கர்ணனுக்கு எப்படி எல்லாம் வந்திருக்கும், அந்த 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 நதியில எந்த நதியில கிடைச்சது அப்படின்லாம் கூட கண்டுபிடிச்சிருப்பான், போய் பார்ப்பான். போய் பார்த்தா என்ன, நதி ஓரத்துல வாங்குறவங்க எல்லாம் பாமர மக்களா இருந்திருப்பாங்க. சரி, இந்த மாதிரி அம்மா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பொருத்தி பொருத்தி மனசு இருக்கும். ரெண்டு பார்த்தா குந்தி வந்து நின்றா, 56 தேசத்து மகாராணி, பாண்டுவனுடைய மனைவி, பெரிய வாரியர்ஸ், 5 பேருடைய அம்மா. அவ வந்து தன்னோட அதுல தான் தான் சீஃப் முதல் புள்ளடா. பொருத்தி பார்த்ததெல்லாம் வயது இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா பழைய ஆனந்த், பழைய மோகன், தேஜஸ்வி, தேஜஸ்வி தானே, தேஜஸ்வி, லதா, உங்க பேர் என்ன சொன்னீங்க, விஜயராணி, விஜயலட்சுமி, ஐயா பேர் என்ன பின்னாடி, விஜயகுமார், உதயகுமார், உதயகுமார். ஆ, இந்த மாதிரி தனித்தனியா இருந்த அந்த ஆளுங்கள்லாம் அப்படியே ஃபேஸ்லெஸ்ஸா விழுவாங்க. ஐயோ இதுவா என்னுடைய சுரூபம், இதுவா நானு, இதுவா நானு, அதுதான் நான் யார். ஆக்சுவலா கள்ளங்கபட தன்மையை நோக்கிய டிராவல், அது சாமர்த்தியம் எல்லாம் போயிடும், புத்தி சாமர்த்தியம் எல்லாம் போயிடும், இன்னசென்ஸ் வரணும், ஃப்ரம் இக்னோரன்ஸ் டு இன்னசென்ஸ், திஸ் இஸ் இக்னோரன்ஸ், எல்லாம் இன்டலெக்சுவல்னா இக்னோரன்ட் டு த கோர். இதுல பழாபாரத்துல பாத்தீங்கன்னா களபலி கொடுத்துருவான், அதுக்கு ஏவன் மறுகட்டத்தனமா தம்பியே வந்து கேட்பான், சகாதேவனையே வந்து கேட்பான், யாரு, துரியோதனை. இந்த மாதிரி யுத்தம்னு பிரகடனப்படுத்தியாச்சு, களபலிக்கு ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடு, நீ இதை சாஸ்திர வல்லுநர் நீ அப்படின்னு கேட்கும்போது அவன் எடுத்து அமாவாசையை கொடுத்துருவான். அமாவாசை நீ களபலி கொடுத்தா உன் பக்கம்தான் ஜெயம், வெற்றி நிச்சயம்னு ஒண்ணு. இது இவங்க எதிர்க்கே நடக்கும். யாரு? ஆமா, சி நம்ம பாயிண்ட் இல்ல, அவங்க இன்னசென்ட் இல்ல, இக்னோரண்ட், இக்னோரண்ட். சி ஞானத்துக்கும் அஞ்ஞானத்துக்கு என்ன வித்தியாசம், ஞானத்துல வந்து இக்னோரன்ஸ் அடக்கம், அஞ்ஞானத்துல ஞானம் அடக்கம் இல்லை. புரியுதா? ஞானம் வந்து ஞானமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இப்ப வந்து இவன் எதிரி, இவன் வந்து எங்கிட்டயே வந்து கேக்குறான், நான் கொடுத்துட்டு நான் என்ன, நான் வேற அவங்களுடைய யுத்தம் பண்ண போறேன், என்னோட யுத்தம் உங்களோட தானே. சோ அங்க இக்னோரன்ட், இக்னோரன்ஸ் வந்து அது இக்னோரன்ஸ், இக்னோரன்ஸ் நல்லா தெரியும் இல்ல.
சத்திய பிரகாரம் அமாவாசை எடுத்து கொடுக்கணும். இதே சகாதேவன் ஞானியா இருந்தா என்ன பண்ணிருப்பான், இது பைத்திகத்தனம் டு தி கோர். அதனால என்ன பண்ணுவான், இவனுக்கு வேற திதியை கொடுப்பான், அமாவாசை திதியை கொடுக்க மாட்டான் எடுத்து, கரெக்டா? அதை தனக்கு ரிசர்வ் பண்ணி வச்சு பண்ணா இல்லையா, அதுதானே ஞானமா இருக்க முடியும். எங்க இன்னொரு தானே என்ன, இஸ் நாட் ஞானி இல்லை. சோ ஞானி வந்து எங்க சி நான் மறைக்கப்பட்ட உண்மை மறைக்கப்பட்டதாக இருக்கட்டும் தானே விடுறார். கர்ணனுக்கு குந்தி தான் அம்மான்னு தெரியாம இருக்கிறதோ அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இருக்கட்டும் விட்டவர் தானே ரிலீஸ் பண்றாரு. யுத்தம் வந்த பிறகு தானே ரிலீஸ் பண்றாரு, அத்தைக்கே அப்பதானே சொல்றாரு, ஏன் சொல்லக்கூடாது முன்னாடி? எல்லாம் விளையாடி விளையாடி இந்த அஞ்சு பேரோட தானே இருந்தாரு, ஏன் உங்களோட அண்ணான் ஏன் சொல்லக்கூடாது? சோ இது வந்து முதற் காரணமா பழைய வாசனைகள் வந்து இந்த பிரபஞ்சமா இருந்து கொண்டிருக்கின்றது, அது பிறவிகளா வந்துட்டு இருக்குது, அதுல இடையூறு பண்ண மாட்டான் ஞானி. ஞானி வந்து புரியாதவனுக்கு மரண வைக்க மாட்டான், அவனுக்கு என்னைக்கு புரிய போறது இல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க எத்தனையோ சென்னையில எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, 10 பேர் தானே இருக்கீங்க, இந்த 10 பேர் கூட இல்லைங்க, நான் மட்டும் பேசிட்டு இருப்பேங்க, லேப்டாப் நானும் உண்டு. ஏதோ ஒரு என்ன என்ன சொல்லுவாங்க, ஆப்ஸ்ட்ராக்ட் ஆடியன்ஸ் மாஸ்டர்னே சொல்லுவாங்க, ஆப்ஸ்ட்ராக்ட்னா என்ன, ஆளே இல்லாம பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரியும் இன்னைக்கு போய் எட் பண்ணுவோம், அன்னைக்கு உட்காந்து இப்போ யூனிவர்சிட்டியா உட்காந்து இந்த லென்ஸை வச்சு பார்க்கும், ஐயோ இப்படிதான் இருக்கு உள்ள இப்படிதான் இருக்கும், ஏன்னா அந்த நிலை வந்தாச்சு, இப்போ நிலை வந்தாச்சு, கொரோனா மூலமா வந்தாச்சு, உயிர் பயத்தை கொடுத்தது, புத்தி வந்து உயிர் பயத்துக்கு தான் போராடிச்சு, எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்சது, எல்லா துறைகளும் பணம் புகழ் பதவி அந்தஸ்து எல்லாம் பார்த்தா ஒண்ணுமே இல்லை, டக்குன்னு பார்த்தா பாசிட்டிவ் கரோனான்னு வந்தா போறோம் புஷ் எல்லாம்.